நண்பர்களே வணக்கம். நம்ம நீ ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேச்சாளர். அவர் அவரோட பேச்சை வந்து பலரும் பல மணி நேரம் காத்திருந்து கேட்டுட்டு போகிறது கூட வழக்கம். ஆன்மீகத்தில் பக்தி கதையையும் அனுஷ்டானத்தையும் ஞானியோட வாழ்க்கை வரலாற்றிலையும் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிறதுல அவர் ரொம்ப கைதேர்ந்தவர். அவர் அவர் பேச்சை கட்டவங்களாம் எல்லோருமே அதாவது வசீகரிக்க கூட ஒரு தன்மையாக இருக்கும். அவரோட பேச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு மனசு கூட இயங்கும் அந்தளவுக்கு அமைஞ்சிருக்கும். இத்தனை சிறப்புகளை கொண்டு இருந்த அந்த பேச்சாளர் வந்து தன்னளவில் பார்த்தோம்னா ஒரு அமைதியும் மன நிறைவும் இல்லாமல் அப்படியே இருக்கார். அவருக்கு ஏற்படுற இந்த கோபம், பயம், கவலை, தீய எண்ணம் இது அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது தெரியாமல் ரொம்பவும் கவலையோடு இருக்கார். இதை எப்படி வெற்றி கொள்வது அப்படின்னு தான் படித்த ஞானிங்களோட பல வழிமுறைகளெல்லாம் கடைப்பிடிச்சு பார்க்குறாரு. பல அனுஷ்டானத்தெல்லாம் கடைப்பிடிச்சு பார்க்குறாரு. எல்லா வழிமுறையும் பார்த்தும் ஒன்றும் மனசில் ஒன்றும் அமைதி வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இந்த நிலைமையில் தான் தன்னோட உண்மை நிலையை வெளியே தெரிவிக்கிறதுக்கு அவர் இத்தனை காலம் பேசிய பேச்சு எல்லாமே ரொம்பவும் தடையாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிலைமையிலேருந்து தான் வந்து ஒரு வாழும் ஞானி ஒருத்தரோட நூலை யதார்த்தமாக படிக்க நேர்ந்தது. அந்த நூலில் வந்து அறிவுக்கு எல்லை உண்டு அப்படின்னும், மேலும் அதுக்கப்புறம் ஞானம் அடையிறதுக்கு அறிவு தான் மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்கியம் வந்து பேச்சாளரை ரொம்பவும் அப்படியே தாக்கிடுச்சு. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனாலும் வேறு வழி தெரியாமல் ராத்திரி முழுக்க அப்படியே தூக்கம் இல்லாமல் தவிச்சு போயிடாரு. அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப அவருக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அந்த ஞானியை போய் நம்ம சந்திச்சிருதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சாளர் முடிவெடுக்கிறாரு. ஞானியை போய் அவரோட இருப்பிடத்தில் போய் இந்த பேச்சாளரை சந்தித்து அப்படியே உரையாடுறாரு. பேச்சாளர்கிட்ட எல்லா விதமான அப்படியே அலங்கார ஆடம்பரத்தோடு அவர் போய் இருக்கிறாரு. ஆனால் ஞானி ரொம்பவும் எளிமையாக ரொம்பவும் எளிய முறையில் அணுகிற மாதிரி இருக்கார். இனிமேல் அவங்கள்ட்ட நடந்த உரையாடலை பாருங்கள். பேச்சாளர் கேட்குறாரு இந்தமாரி, ஏங்க நீங்கள் வந்து ஞானத்துக்கு அறிவு தான் தடையணும்னு சொல்கிறீங்களே, அதை எந்த மகான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் உடனே, இல்லை மற்ற ஞானிங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா, என்னோடய தேடுதல் முடிவில் நான் உணர்ந்த உண்மை இது அப்படின்னாரு. இந்த ஞானியோட அமைதியாக இந்த எந்த அலங்காரமும் இல்லாத இந்த பேச்சு வந்து பேச்சாளரோட மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ இந்த அறிவு தடன் நீங்கள் வந்து எதை வச்சு சொல்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை முடிந்து போன ஒன்றை மட்டும்தான் நம்மளோட அறிவால் அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. பேச்சாளருக்கு ஒன்றுமே விளங்கலை. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா ஐயா அப்படின்னு கேட்டார். இல்லை மனசில் தோன்றி தோன்றி மறையிறத மட்டும்தான் நம்மளோட அறிவால் அறிஞ்சிக்க முடியும். முடிந்த ஒன்றை அறிகிற தன்மையில் தான் நம்மளோட அறிவு வந்து செயல்படுது. வெளிப்பட்ட ஒன்றை மட்டும்தான் நம்மளோட அறிவால் அறியக்கூட முடியும். வெளிப்படுறதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஒன்றை வந்து நம்மளோட அறிவால் ஒரு நாள் அறியவே முடியாதுன்னு ரொம்ப பொலைட்டாக அந்த ஞானி சொன்னார். இதனால் வரைக்கும் தா ஒரு அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகிறத நம்ம பேச்சாளர் உணர்ந்துட்டார். நம்மளா இது வரைக்கும் எதையும் உணரலை. நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே வெளி சேகரிப்பு தான் அப்படின்னு நெத்தியடியாக அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நான் இத்தனை நாள் கற்ற அறிவியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களா? இல்லைப்பா, அது வந்து மற்ற ஞானிங்க அறிந்ததெல்லாம் தான் நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க. அது உங்களோடதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உணர்ந்தது மட்டும்தான் உங்களுக்கு உதவும். நீங்கள் கட்டுறதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் உதவும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. அப்படின்னா நான் வேற என்ன தான் செய்கிறது அப்படின்னு அந்த பேச்சாளர் கேட்டார். என்னோட புக்ஸு சில இதில் வந்து நான் அந்த ஞானத்துக்கு அறிவு தான் தடைங்கிறது கூட வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாற்றமும் இந்த இடத்துல வரப்போகிறது கிடையாது. உங்களோட அறிவு தான் இந்த ஞானத்துக்கு தடையாக இருக்குங்கிறத நீங்களாகவே உணர்ந்துக்கிட்டால் தான் இப்போ நான் சொல்கிற இந்த அறிவு தான் தடைங்கிற பொருள் கூட உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. அதை எப்படிங்கய்யா உணர்றது? இல்லை உங்களுக்கு ஏற்படுற இந்த பயம், கோபம், எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறத உங்களோட அறிவால் இது நாள் வரைக்கும் வெற்றி காண முடிஞ்சுதா?
ஒன்றும் முடியலைங்களையா? சரி, இங்கே பாருங்கள், நம்மளோட மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஆறு மாதிரி தான், எப்போதுமே வீசிட்டு இருக்கிற காற்று மாதிரி சதா இயங்கிக்கிட்டே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது மாதிரி, இதுவும் ஒரு இயற்கையான இயக்கம்தான். அப்படி இயங்குகிற இந்த மனசுலோட ஒரு சின்ன பகுதி தான இயக்கம்தான் நம்மளோட அறிவுங்கிற இயக்கம் கூட, அது புற செயலுக்கு மட்டும்தான் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி கொஞ்சம் தெளிவாக சொன்னார். பேச்சாளருக்கு இப்போ சுத்தமாக வார்த்தையே வரல. அவர் வந்து ஞானி முன்னாடி ஏதோ ஒரு வாத்தியார் முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே உட்காந்துட்டார். உடனே ஞானி மேலேயும் சொல்கிறாரு, நீங்கள் எத்தனையோ சேகரிச்சிருக்கீங்க, இந்த உண்மையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. உடனே ஞானியோட கையை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, நான் சேகரித்த அறிவு தான் இங்கே தடையாக இருக்குங்கிறத தன்னோட நல்லா உணர்ந்துக்கிட்டாரு. அப்படியே அமைதியாகிட்டார் அந்த பேச்சாளர். அவரோட இதய சிம்மாசனத்தில் போய் நம்ம ஞானி சுத்தமாக உட்காந்துட்டார். அதனால் ஞானத்துக்கு வந்து அறிவு தான் இங்கே தடையாக இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள